ஸோ குரூப் டிஸ்கஷன் வந்து என்னென்னா, இப்போது நவடேஸ் ஈவன் ஃபார் ஜாப் இன்டர்வியூஸ் பண்ணுறாங்க, எம்பிஏல இட்ஸ் வெரி காமன். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? ஒரு 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. யூ மூவ் யுவர் சேர்ஸ், சிட் இன் லைக் ஒரு குரூப் மாதிரி. டாபிக் வரும், அந்த டாபிக் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், உங்களுக்குள்ளேயே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். மெயின் கீ திங்ஸ் என்ன எதிர்பார்க்குறோன்னா, அந்த டிஸ்கஷன் பண்ணும்போது தட் நீட் நாட் பி யுவர் ஒப்பீனியன். ஐ மீன் உங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியனாக இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த அவேர்னஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதோடய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதில் உள்ள சேலஞ்சஸ், ஓகே இஃப் பாசிபிள் அந்த டாபிக்கு ஸ்பாட் அனாலிசிஸ் மாதிரி போட்டு யூ கேன் அனலைஸ், யூ கேன் டிஸ்கஸ். பேசிக்லி யூ ஹாவ் டு டிஸ்கஸ், பிரிங் எவ்ரி திங், ப்ரோஸ் கான்ஸ் சேலஞ்சஸ், ஹவு யூ கேன் இம்ப்ரூவ், அது சரியில்லாட்டி இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு டாபிக் வரும், அந்த டாபிக் ஹெட்டிங் வச்சு யூ கேன் சி வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. பட் அகெயின் நீங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 15 minutes, ஒரு 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஈச் குரூப் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் மூவ் தட் சேர்ஸ் அரவுண்ட் டு ஹாவ் அ பெட்டர் சிஸ்டம். ஸோ இந்த டிஸ்கஷன் தான் உங்களுக்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். யாரும் ஒரே ஸ்டூடெண்ட்டு ரெண்டு பேரும் பண்ணக்கூடாது, எல்லாருமே பேசணும். ஓகே, ஒரு ஒரு குரூப்புக்கும் நாங்கள் ஒவ்வொரு பக்கத்தில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். வில் பி ஜஸ்ட் வாட்சஸ். ஓகே, நாங்கள் எதுவும் ப்ராம்ப்ட் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டோம். பட் யூ ஹாவ் டு டிஸ்கஸ் த சேலஞ்ச். த கீ இஸ் எவ்ரிபடி ஹாஸ் டு ஸ்பீக். ஓகே, இந்த ஒரு குரூப்பில் மெஜாரிட்டி 5 பேர் பேசிட்டா 2 பேர் நம்ம சும்மாவே இருக்கோம்னா கிடையாது, எல்லாரும் பேசி ஆகணும். ஸோ அந்த ஈச் குரூப்பை மானிட்டர் பண்ணுறாங்க, அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. யாராவது பேசலன்னா பேசுங்க. ஐ மீன் கேன் கிவ் சம் டிப்ஸ் இன்ஸ் ஹவு தே கேன் டூ. பட் இது வந்து ஜஸ்ட் டு பிரிங் யூ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. யூ கேன் டிஸ்கஸ் ஃப்ரீலி. ஐ கேன் ஷேர். Okay, 15-20 minutes, right? So each group to vandu 10 minutes irkum. Okay, let's say 12 minutes. 12 minutes kudukrom. So we have to discuss. Adukaprama then we can wrap up ena namukku seiyidha. Okay? All the best to you, and I just come, you can pick any number for me. Thank you. என்ன நம்பர் வந்திருக்கு? 4. ஃபர்ஸ்ட் குரூப் நம்பர் 4 வந்து என்னது? இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். ரொம்ப நம்பர் 10 இஸ் ப்ரீவியஸ் ஜஸ்டிஃபைட். புரிஞ்சுதா? ரொம்ப அது வந்து என்ன ஆகுது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு இதுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ண உண்மையான குரூப் யாரீங்க? மீடியா பொல்யூஷன் ஆகணும் சார். ஓகே, ஸ்லோ நீ எடுத்துக்கலாம். வெரி ஹாட் டாபிக் தெரியுமா? ஆ
மேபி வேற ஆல்டர்னேட்டிவ் சார் உங்களுக்கு ஐடியா இருக்கு இப்போ வேற ஆல்டர்னேட்டிவ் சார் ஒரே ரேஷன் கார்டு வந்து இந்தியா ஃபுல்லா ஒரே ரேஷன் கார்டு இருக்கும். இப்போ வந்து என்னன்னா ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ரேஷன் கார்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு, ஆந்திரா ஒரு ரேஷன் கார்டு, கர்நாடகா ஒரு ரேஷன் கார்டு, டெல்லிக்கு ஒரு ரேஷன் கார்டு ஐயா அது ஒரே ரேஷன் கார்டு பார்த்தாங்க. சரி ஓகே, இந்த ரெண்டு குரூப் தானே, அதுல வேற எந்த டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? Second, climate change. Okay. Number 3. Agriculture. Okay, good. Agriculture in India.